ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ். நிறைய ஆண்கள் பெண்களை புரிஞ்சிக்கவே முடியல, இந்த பொண்ணுங்களை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப நாளாவே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பெண்களை புரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களை பற்றின சுவாரஸ்யமான உண்மைகளும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோவில் பெண்களை பற்றின சுவாரஸ்யமான 20 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மினிட் ஃபேக்ட் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். முதல் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களால் ஆண்களை விட 20% அதிகமான கலர்ஸை அவங்க கண்களால் பார்க்க முடியும். இதை சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆணையும் பெண்ணையும் நிறுத்தி அவங்கக்கிட்ட பல கலர்ஸை காமிச்சு இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதை ஆண்களால் சில கலர்ஸை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் பெண்களால் அதில் உள்ள டிஃப்ரென்ஷியேட்டை கண்டுபிடிச்சி ரெட்லேயே இது வேறு கலர், பிங்க்கில் இது வேறு ஷேட் அப்படின்னு அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியுமா? ஒருவேளை இதனால தான் பெண்கள்லாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போனாங்கன்னா, இந்த கலரில் அந்த புடவை காட்டுங்க, அந்த டிசைனில் இந்த கலர் காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க போல் இருக்கு. அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவங்க இன்னைக்கு எந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கலாம், எந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுலையே அவங்க வாழ்நாளில் 1 வருஷத்தை செலவழிக்கிறாங்களாமா? எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுலே 1 வருஷத்தை செலவழிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்க போட்டுட்டு கிளம்பி வர்றதுக்கோட நேரத்தை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 20,000 வார்த்தைகளை பேசுவாங்களாம். இது ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது 13,000 வார்த்தைகள் அதிகமாக. அப்படி என்னதை தான் அவங்க பேசுவாங்களோ தெரியல. நாலாவது விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆண்களை விட பெண்கள் தான் அதிக பொய்யை சொல்லுவாங்களாம். இது ஆண்களை விட 2% அதிகமாக. பெண்கள் ஆண்களை விட நிறைய பொய் கூறுவாங்க அப்படிங்கிறத பெண்களே பல பேர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல நம்ம உண்மையை சொன்னோம் அப்படின்னா, நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போமோ இல்லை பின்னாடி நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படிங்கிறதுல மனசில் நினச்சி நம்புற போலவே பொய்களை சொல்லிடுவாங்களாம். நான் கூட 100 வருஷம் வாழணும். அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவங்களோட வாழ்நாளில் சராசரியாக 4 வருஷத்தை அவங்களோட பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் நாட்களில் கழிப்பாங்களாம். ஆண்கள் கூட பெண்களோட பீரியட்ஸை அது ஒரு இயற்கையான நிகழ்வு, அது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படி தான் நினைப்பாங்களாம். ஆனால் பெண்கள் தான் அதை ஒரு அருவறுப்பான விஷயம், அது ஒரு தீண்டத்தகாத விஷயமா மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்களாம். ஆறாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தங்களோட உடையை சூஸ் பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நமக்கு ஸ்டைலாக இருக்குமா அப்படின்னு தான் நினைப்பாங்களாம். ஸோ ஸ்டைலாக கம்ஃபர்டபுளாக அப்படின்னு நினைக்கும்போது அவங்க ஸ்டைலை தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களாம். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளே பார்க்கணும், நம்ம மேலே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டைலுக்கு தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களாம். ஆனால் ஆண்கள் இந்த ட்ரெஸ் நமக்கு ஸ்டைலாக இருக்கிறதா அப்படிங்கிறத விட இந்த ட்ரெஸ் போட்டால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். ஏழாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக் போடுற பெண்கள் 1 வருஷத்துக்கு சராசரியாக 260 நாட்கள் லிப்ஸ்டிக்கை போடுறாங்களாம். அப்படி போடும்போது அவங்க 1/2 கிலோ லிப்ஸ்டிக்கை சாப்பிட்டுறாங்களாம். லிப்ஸ்டிக்கை சாப்பிடுவாங்க அப்படின்னா அதை கடிச்சுலாம் சாப்பிட மாட்டாங்களாம். அவங்க உதட்டில் போடுற லிப்ஸ்டிக்கு அவங்க தண்ணி குடிக்கும்போது சாப்பிடும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வாய்க்குள்ளே போயிடுமா. இப்படி அவங்க 1 வருஷத்துக்கு 1/2 கிலோ லிப்ஸ்டிக்கை சாப்பிட்றாங்களாம். எட்டாவது ஃபேக்ட், ஒரு பெண் 1 வருஷத்தில் 30-64 தடவை அழுவாங்களாம். ஆனால் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 6-17 தடவை மட்டும்தான் அழுவாங்களாம். நம்ம விளையாட்டுக்கு பெண்கள் தான் எல்லாரையும் அழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் உண்மையிலேயே 1 வருஷத்துக்கு ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக அழுகிறாங்க. ஒன்பதாவது விஷயம், இப்போலாம் ஆண்களுக்கு பெண்கள் சரிக்கு சமமாக சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சரக்கு அடிக்கும் போது பெண்கள் ஆண்களை விட குறைவான ஆல்கஹால் உட்கொண்டாலே அதிக போதைக்கு உள்ளாயிடுவாங்களாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் 5 கப் சரக்கு அடித்தாதான் அதிக போதை ஆகும் அப்படின்னா, ஒரு பெண் பார்த்தீங்கன்னா 1 கப் சரக்கு அடித்தாலே அவங்க சீக்கிரமாக போதை ஆகிடுவாங்களாம். ஏன்னா பெண்களோட உடம்பு ஆண்களை விட ஈஸியாக ஆல்கஹாலுக்கு அப்சர்வ் ஆகிடுமா. பத்தாவது ஃபேக்ட்ஸ், பெண்கள் ரொம்ப எமோஷ்னலான டைப்பான். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க முடிவெடுக்கணும் அப்படின்னா அவங்க மனசு சொல்கிறது கேட்குறதா இல்லை மைண்டு சொல்கிறது கேட்குறதா அப்படின்னு வரும்போது அவங்க மனசு சொல்கிறது தான் கேட்பாங்களாம். அதனால அவங்க எப்பவுமே மனசு சொல்கிறது கேட்டு தான் முடிவெடுப்பாங்களாம். 11வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஆண்களை விட பெண்களோட இதயம் அதிகமாகவும் வேகமாகவும் துடிக்குமா. இதனால தான் பெண்களுக்கு அதிக இதய பாதிப்பு வர காரணம். 12வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தோன்னா, கெட்ட கெட்ட கனவும் பேய் கனவும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வருமா. இதை ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க. 13வது ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஹை ஹீல்ஸ் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாலுமே அது பெண்களுக்காக உருவாக்கப்படல, அது முத முதல்ல ஆண்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். பழைய காலத்தில் போர் வீரர்களுக்காக இந்த ஹை ஹீல்ஸ் உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஹை ஹீல்ஸ் போட்டால் ஹைட்டாக இருப்பாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா எதிரியை ஈஸியாக அம்பு விட்டு கொள்ளலாம், அதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ஹை ஹீல்ஸ். ஆனால் அதுவே கொஞ்ச நாளில் ஆண்கள் நார்மலாகவே ஃபேஷனுக்காக இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ஆண்கள் இதை போடுறதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பெண்கள் தான் முட்டிலும் போட்டு வராங்க. 14வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஒரு நாளைக்கு சராசரியாக 4-9 தடவை அவங்களோட தோற்றத்தை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்களாம். நம்ம அழகாக இருக்குமா இல்லையா, வெள்ளையாக இருக்குமா கருப்பாக இருக்குமா, ஒல்லியாயிட்டுமா குண்டாயிட்டுமா, முகப்பரு இருக்கா இப்படின்னு அவங்களோட தோற்றத்தை பற்றியே நிறையா நினச்சிட்டு இருப்பாங்களாம். 15வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் அதிகமான பெண்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு பிறக்கிற குழந்தைகளாம். அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தைங்களை பெற்று எடுத்துடுறாங்களாம். இதை ஒரு ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. 16வது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தோன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் அதிக வருஷம் எக்ஸ்ட்ரா உயிர் வாழ்வாங்களாம்.
நிறைய வீடுகளை நம்மளே பார்த்துருப்போம், மனைவியை விட கணவர் தான் சீக்கிரமாக இறந்துருப்பாரு, ஆனால் அந்த பெண் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதையும் ரிசர்ச்சில் நிரூபிச்சிருக்காங்க. 17th ஃபேக்ட், ஒரு பொண்ணால் ஒரு பையனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்த்து அவன் மனசில் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்களாம். இப்போ இவன் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, இவன் நம்மளை நல்ல விதமாக நினைக்கிறானா கெட்ட விதமாக நினைக்கிறானா எதை பற்றி நினைக்கிறான் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வைத்து கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்களாம். இதனால் ஒரு பையன் அந்த பொண்ணுக்கிட்ட பொய் சொன்னாலோ உண்மை சொன்னாலோ அதை அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் நம்மகிட்ட உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா எதாவது மறைக்கிறானா அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. 18th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஆண்களை காட்டிலும் பெண்களால் அதிக வலியை தாங்க முடியுமா. இதனால தான் பிரசவத்தை ஏற்படுற அதிக வலியை அவங்களால தாங்கி சர்வை பண்ண முடியுது, மாதம் மாதம் ஏற்படுற மென்சஸ் வலியை அவங்களால தாங்கி சர்வை பண்ண முடியுது. 19th ஃபேக்ட், இது கொஞ்சம் வேடிக்கையான விஷயம்தான். சிங்கிளாக இருக்கணும், சிங்கிளாக இருக்கிறது தான் கேத்து, லவ் பண்ணக்கூடாது, கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கணும், சிங்கிளாக இருக்கிறது தான் கேத்து அப்படின்னு ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பாங்களாம். ஆனால் இப்படி நினச்சி சுற்றிட்டு இருக்க எந்த பொண்ணுமே கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருந்ததா சரித்திரமே இல்லையா. 20th லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான ஞாபக சக்தி இருக்குமா. நம்ம வீட்லேயுமே நம்ம சாவி எங்கே மறந்து வச்சோம், ஃபோனை எங்கே மறந்து வச்சோம் அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம மனைவியோ அம்மாவோ தான் அதை ஞாபகம் வச்சு நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் பெண்களை பற்றி 20 சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதனால் நான் சொல்ல வருது என்னென்னா, பெண்களை தாயா மதிங்க, பெண்களை புனிதமாக போட்டுருங்க அப்படின்லாம் சொல்ல வரல. பெண்களை ஒரு சக மனுஷியாக மதித்தாலே போதும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ், பொண்டாட்டி, பிள்ளைக்குட்டிங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மினிட் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.